இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒட்டையான அரிசியில் முட்டை தோசையும் குடல் குழம்பும் செய்ய போகிறோம். ரெண்டு டம்ளர் ஒட்டையான அரிசி எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரை டம்ளர் உளுந்தெடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒட்டையான அரிசியும் உளுந்தும் சேர்த்து மாவை அரைச்சி எடுத்துக்கணும். 2 கட்டி பூண்டு, 1 துண்டு இஞ்சி, கடலெண்ணெய், 5 முட்டை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, பூ, இலை, பெருஞ்சீரகம், 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 துண்டு மஞ்சள், 15 வரமிளகாய், 4 தக்காளி, 1/2 முடி தேங்காய், தேவையான அளவு கல்லுப்பு, 2 ஸ்பூன் மிளகு, 1/2 கிலோ சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி, மிளகு, சீரகம், மிளகா எல்லாத்தையும் பொன் நிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை தட்டி எடுத்துக்கலாம். மஞ்சளை அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்த மசாலா பொருளை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி, ஆட்டுக்குடல், மஞ்சத்தில் போட்டு வேக வச்சுக்கலாம். ஆட்டுக்குடல் வெந்தாச்சு, இறக்கி வச்சுக்கலாம். எண்ணெய், பட்டை, கிராம்பு, இலை, பூ, பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, உப்பு, தக்காளி, வெங்காயம், தக்காளி வணக்கியாச்சு, ஆட்டுக்குடலை சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். மஞ்சள் சாந்து, அரைச்ச மசாலா சாந்து,
குழம்பு கொதிச்சாச்சு, தேங்காயை சேர்த்துக்கலாம். ஆட்டு குடல் குழம்பு ரெடி, இறக்கி வச்சுக்கலாம். மாவு புளிச்சிடுச்சு, முட்டை தோசை ஊற்றிக்கலாம். எண்ணெய் தோசை ஊற்றிக்கலாம். முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். அரைச்ச மிளகு தூளை பரவலாக தூவிக்கலாம். ஒட்டையான் முட்டை தோசை ரெடி.